பஞ்சபூதங்களையும் அடக்கி உள்ளாண்டு கொண்டிருக்கிறாள் இந்த அம்பிகை. மாரி என்றால் எல்லோரும் நினைக்கிறார்கள் கருணை என்று, மலை என்றுதான் நினைக்கிறார்கள். நெருப்புக்கும் ஒரு பெயர் உண்டு. அவள் எது கொடுத்தாலும் அளவுக்கு மீறி கொடுக்கும். ஜெகன்மாதா சிதலேத்தும் ஜெகத்பிதா சிதலேத்தும் ஜெகத்ராத்ரி சிதலாகி நமோ நம. இந்த உலகத்திற்கு தாய்க்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியவள். இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கின்றால், இவள்தான் தாய், இவள்தான் தந்தை. தாயும் தந்தையும் சார்ந்து நமக்கு குருவாகவும் தெய்வமாகவும் இருக்கக்கூடிய சமயபுர மகாமாரி அம்பிகையின் இன்றைய தினம் பூச்சிடுதல் திருநாளானது நடைபெறுகிறது. இந்த பூச்சிடுதல் வைபவத்தை பற்றி எல்லோருக்கும் அறிந்ததுதான். ஏனென்றால் இந்த அம்பிகை வந்து இந்த 28 நாள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம், எங்கேயும் இல்லாதது. அதாவது பக்தர்களுக்காக, அதாவது குழந்தை பக்தர் என்று சொல்லக்கூடாது, நமக்கு தாயாக இருக்கக்கூடியவள். குழந்தைகளை நாம் அம்மை போட்டு நம்மளால் அவர்கள் உபாதைகள் அடைகிறார்கள் என்றதை அணைந்து தன்னை தானே வருத்தி கொண்டு 28 நாள் இந்த பச்சைப்பட்டினி இருப்பது தனி சிறப்பாகும். இந்த 2 வருடமாக எதிர்பாராத இயற்கை உபாதைகளாலே சில விசேஷங்கள் அம்பிகைக்கு செய்ய முடியாததால் பக்தர்கள் மிக வருத்தத்துடன் இருந்தார்கள். அதன் வண்ணமாக தினமும் அனுதினமும் அம்பிகையை பிரார்த்திக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் அம்பிகையை தேரில் பார்ப்பதற்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அந்த காட்சி வேண்டும் என்று அனுதினமும் நாங்களே கண்கூடாக சன்னதியில் இருக்கும்போது பார்த்திருக்கோம். அம்மா தாயே சீக்கிரமா நீ தேரில் வரணும்னு சொல்லி சொல்லி பல பிரார்த்தனைகளை சேர்த்து இன்றைய தினம் நமக்கு எல்லோரும் எதிர்பார்த்த தினமான இந்த பூச்சிடுதல் வைபவம் மிக சிறப்பாக நடக்கிறது. எப்பொழுதும் போல ஏடமாக எல்லோரும் பக்தர்களும் வந்து அவர்கள் பிரார்த்தனையை செலுத்தி அம்பிகையை நம் இருந்து பல விசேஷ பிரசாதங்களை வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனையடுத்து அம்பிகை பொதுவாக அனைவரும் அறிந்தாலும் இந்த விஷயத்தை முக்கியமாக நாம் சொல்ல வேண்டும். அம்பிகைக்கு அனுதினமும் 6 கால பூஜை, 6 கால பூஜைகளும் 6 விதமான அன்னங்கள் விஷேடமாக நைவேத்தியம் செய்யப்படும். ஏனென்றால் இந்த கலியுகத்திலே அம்பிகையின் நம்மளுக்கு எல்லாம் அன்னத்தை வைத்துதான் உடம்பு இருக்கிறது. அன்னம் வத்தினால் அத்தனையும் வத்திவிடும் என்று சொல்வார்கள். அவ்வாறு அம்பிகைக்கு காலையில் 6 மணி பூஜை உஷகாலம் என்று சொல்வார்கள். அப்பொழுது கல்கண்டு பொங்கல், இன்றைய 28 நாள் கல்கண்டு மாவாக நைவேத்தியம் பண்ணுவார்கள். அடுத்ததாக காலசந்தி 8 மணிக்கு, அப்பொழுது வெண்பொங்கல் நைவேத்தியம். இன்ற பூச்சிறுதலில் மட்டும் தேங்காய், வாழைப்பழம், வெத்திலப்பாக்கு, கரும்பு துண்டு, இளநி போன்றவைகள் நைவேத்தியம் பண்ணப்படும். அடுத்ததாக உச்சிகாலம் மற்ற தினம் அம்பிகைக்கு புளியோதரை நைவேத்தியம் செய்வார்கள். இந்த தினம் பானகம், நீர்மோர், விஷேட பலவர்க்கங்கள் இதெல்லாம் நைவேத்தியம் செய்யப்படும். அதனையடுத்து சாயரட்சை, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷேடமாக சொல்லப்படுகிறது. சரியாக 6 மணி அளவில் மற்ற நாள்கள் நடைபெறும். இந்த பூச்சிடுதலிலே அம்பிகைக்கு சரியாக 4:30 விஷேட அபிஷேகங்கள் முடிந்து 5 மணி அளவிலே விஷேட பூஜைகள் நடக்கப்படும். அப்பொழுது 5 கூம்பு மாவுகள் வைக்கப்படுவார்கள். உலகத்திலே எந்த ஒரு ஆலயத்திலும் நடக்காத இந்த பூஜை ஒரு தனித்துவமான பூஜை. ஏனென்றால் இந்த அம்பிகைக்கு வந்து பஞ்சபூதங்களையும் அடக்கி உள்ளாண்டு கொண்டிருக்கிறாள் இந்த அம்பிகை. மாரி என்றால் எல்லோரும் நினைக்கிறார்கள் கருணை என்று, மலை என்றுதான் நினைக்கிறார்கள். நெருப்புக்கும் ஒரு பெயர் உண்டு. அவள் எது கொடுத்தாலும் அளவுக்கு மீறி கொடுக்கக்கூடியவள். அதனாலதான் கருணை மாறி, முத்து மாறி, செல்வ மாறி என்று சொல்வார்கள். மழை எங்கு புழிகிறதோ, எவ்வளவு புழிகிறதோ, அதை நம் அல்லால் முடியுமா? அல்ல, முடியாது. அத்தனை ஆற்றல் கொண்டனால்தான் மாரியை வந்து எல்லோருக்கும் பிடிக்கிறது. இந்த கலியுகத்திலே மாரியை வழிபட்டால் எல்லோரும் கிடைக்கும். அந்த பூஜை வழிபடுவார்கள். அதனையடுத்து 8 மணி மிளகு சாதம் நைவேத்தியம் செய்யப்படும். இப்பொழுது அந்த அரிசிமாவே செய்யப்படுகிறது. அர்ச்சாமத்திலே சக்கர பொங்கல் நைவேத்தியம் செய்யப்படும். இப்பொழுது அந்த மாவை நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இந்த அம்பிகை 28 நாள் விரதம் இருக்கும் பொழுது பக்தர்கள் விஷேட பூக்கள், பழங்கள் வாங்கி கொடுத்து இங்கு வழிபடுவது ஒரு தனி சிறப்பாகும். உலகம் எல்லோரும் சமநிலை பெற்று எல்லோருக்கும் இல்லாமல் இருக்க அம்பிகையை எல்லோரும் பிரார்த்திக்கிறோம். ஓம் சக்தி. குருவாயூரப்பன் சுவாமிநாதன் சார், நான் திருச்சி காந்தி மார்க்கெட்ல இருந்து வரேன். நான் காந்தி மார்க்கெட்ல இருந்து வரேன் சார். என் பேர் கங்காதேவி. மாசி கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிப்பாங்க. அம்பாள் வந்து 28 நாள் வந்து இந்த விரதம் எடுத்திருப்பாங்க. முதல் பூவு இது. இந்த ஊரை காக்கிறதுக்காக அம்பா வந்து பச்சைப்பட்டினி விரதம் எடுக்கிறாங்க. ரொம்ப விசேஷமானது. மக்கள் வந்து இந்த கொரோனால ரொம்ப பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து அம்பாள் தீர்த்து வைப்பாங்க. ரொம்ப விசேஷம். நாங்களும் அந்த விரதம் எடுத்திருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். 2 வருஷமா வந்து திருவிழா வந்து
இல்ல சார், எல்லாமே இங்க நடந்துட்டு தான் இருந்தது. ஆனா திருவிழா நடக்கல. இந்த வருஷம் நடக்கணும்னு நாங்களாம் ரொம்ப பிரார்த்தனை வச்சிருக்கோம். நாங்க பிரார்த்தனை வைக்கிறது வேற. அம்பாள் இந்த வருஷம் கண்டிப்பா என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்கணும். மக்கள் எப்போதும் போல நல்லா எல்லாரும் வந்து அம்பாள்கிட்ட நிக்கணுங்கிறது எங்களோட ஆசை. நாங்க அந்த மாதிரி பிரார்த்தனை வச்சிருக்கோம் இந்த வருஷம். ஏன்னா ஒரு திருவிழானாவே மக்கள் எல்லாம் நம்மளோட நம்மளோட ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தான் அம்பாள் வெளியிலேயே வராங்க. அவங்க உள்ள இருக்காங்க போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்பாள் இருக்கிற இடத்துல இருக்காங்க, இருந்தாலும் அவங்க வெளியில வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். திருவிழா கண்டிப்பா நடக்கும் சார், நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் சார. தேங்க்ஸ் சார். என் பேரு கங்கா தேவி சார். தேங்க்ஸ் சார். கொடை 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 கொடை.